காடல் எண்ணிலடங்காத உயிர்களையும் எண்ணற்ற மர்மங்களையும் கொண்டது. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா தெரிஞ்சாலும் இங்க வாழ்றதுக்கு ரெண்டே விதிகள் தான், ஒன்று வேட்டையாடணும் இல்லை வேட்டையாடப்படணும். இதனால சில உயிரினங்கள் விஷங்களை கொடிய ஆயுதத்தை கையில் எடுக்குது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கொடிய விஷம் கொண்ட கடல் உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு த வாரியர்ஸ் வேர்ல்ட். கடல் உயிரியல் வல்லுநர்கள் 8 கடல் உயிரினங்களை அதிக விஷம் கொண்ட கடல் உயிரினங்கள்னு வகைப்படுத்தியிருக்காங்க. 8வது இடத்துல இருக்கிறது ஸ்ட்ரிப்டு பைஜாமா ஸ்குவிட். இவைகள் கட்டில் ஃபிஷ் குடும்பத்தை சேர்ந்தது. பார்க்கறதுக்கு திட்டத்திட்ட ஆக்டபஸ் மாதிரியே இருக்கும். இவைகளாலையும் ஆக்டபஸ் மாதிரியே தங்களோட உடம்புல இருக்க கலர்ஸெல்லாம் வேகமாக மாற்றி சரௌண்டிங்ஸோட பர்ஃபெக்டாக கேமோஃப்ளஜ் பண்ண முடியும். ஆனால் ஆக்டபஸ்க்கு இவைகளுக்கும் உடல் அளவில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இவைகள்லையே நிறைய சப்ஸ்பீசிஸ் இருக்குது. எல்லா கட்டில் ஃபிஷ்ஷுமே விஷத்தன்மை கொண்டது. இவைகள் மற்ற கட்டில் ஃபிஷ்லேருந்து எப்படி வேறுபடுதுன்னா, இவைகளுக்கு விஷத்தன்மையும் இருக்குது, அதே சமயத்தில் நச்சுத்தன்மையும் இருக்குது. விஷத்தன்மைக்கு நச்சுத்தன்மைக்கு என்ன வித்தியாசம்னா, விஷங்கிறது ஒரு உயிரினத்தை கடித்து அது உடம்புல செலுத்தணும். உதாரணத்துக்கு நம்ம பாம்புகளை எடுத்துக்கலாம். அதுவே நச்சுத்தன்மைன்னா அவைகளோட உடல் மேல் பகுதி ஃபுல்லாக விஷ சுரப்பிகள் இருக்கும். பிரெடேட்டர்ஸோ இல்லை போட்டிக்கு வர உயிரினங்களோ அவைகளை கடிச்சதுன்னா அவைகளோட தோலில் இருக்க விஷம் அவைகள் உடம்புக்கு நேரடியாக போயிடும். மற்ற கட்டில் ஃபிஷ் மாதிரியே இவங்களோட டென்டக்கல்ஸில் இவைகளுக்கு விஷ சுரப்பிகளும் இருக்குது. அதே சமயம் இவைகளோட வெளிப்புற தோல் நச்சுத்தன்மை வாய்ந்தது. ஏதாவது ஒரு பிரெடேட்டர்ஸ் இவைகளை போய் கடிச்சதுன்னா வளவளப்பான நச்சுத்தன்மை கொண்ட ஒரு திரவத்தை வெளிவிடும். இது எதிரிகள் மேலே பயங்கரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். இவைகளோட வெளித்தோற்றமும் அந்த கருப்பு வெள்ளை கோடுகளும் பார்க்கறதுக்கு வெளிநாட்டில் யூஸ் பண்ணுற பைஜாமாங்கிற ஒரு ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். 7வது இடத்த பிடிச்சிருக்கிறது எதுனா பஃபர் ஃபிஷ். இந்த மீன்களை நம்ம நிறையா பார்த்துருப்போம். இவைகளோட தற்காப்பு முறை ரொம்பவே வேடிக்கையாக இருக்கும். ஆனால் இவைகளோட விஷம் ரொம்பவே கொடூரமானது. இவைகள் பயந்துச்சுனாவோ இல்லை ஏதாவது ஒரு பிரெடேட்டர்ஸ் இவைகளை தாக்க வந்துச்சுனாவோ இவைகள் உடனே தண்ணியை குடித்து தங்களோட உடம்பை ஒரு பந்து மாதிரி மாற்றிடும். இவைகளில் சிலதுக்கு ஷார்ப்பான முள் மாதிரி அமைப்பு இருக்கும். இன்னும் சிலதுக்கு பிரைட்டான மஞ்சள் மாதிரியான கலர்ஸ் இருக்கும். இந்த பிரைட் கலர்ஸ் ப்ரெடேட்டர்ஸ்க்கும் அட்டாக்கர்ஸ்க்கும் பயங்கரமான வார்னிங் கொடுக்குது. அதே மீறி அவைகளை கடிச்சதுன்னா இவைகள் தோல் மூலமாகவோ ஷார்ப்பான முள் மூலமாகவோ ட்ரெட்டடோடாக்சின்ங்கிற ஒரு பயங்கரமான விஷத்தை ப்ரெடேட்டர்ஸோட வாயில் செலுத்துது. இந்த ட்ரெட்டடோடாக்சின்ங்கிற விஷம் சைனைடை விட 1200 மடங்கு விஷத்தன்மை கொண்டது. ஒரு மீன்லேருந்து மட்டுமே 30 மனுஷங்களை நிமிஷத்தில் கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்கும். இதில் இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, இந்த பஃபர் ஃபிஷரோட விஷத்துக்கு மாற்று மருந்தே கிடையாது. ஆனால் இவ்வளவு கொடிய விஷம் கொண்ட மீன்களை சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸில் முறையாக பயிற்சி பெற்ற ஷெஃப்ஸ் எல்லாம் இவைகளோட விஷ சுரப்பிகளை சரியான முறையில் நீக்கி சமைச்சு பரிமாறுறாங்க. ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது. அதே சமயம் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவானதும் கூட. அந்த கரீமை வாங்குறாங்க, வளர்ப்பாங்க. இவைகளை யாராச்சும் பயமுறுத்தினாலோ இல்லை பிரெடேட்டர்ஸ் தாக்க பண்ணாலோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷம் முள்ளு மூலமாக விஷத்தை செலுத்தும். இவைகளோட விஷம் ரொம்ப ரேராக தான் மரணத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரு டைம் அதுக்கிட்ட கொட்டு வாங்கிட்டா மரணத்தை விட பயங்கரமான வலியும் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும். 5வது இடத்த பிடிச்சிருக்கிறது கராயத்துங்கிற கடல் பாம்புகள். எப்பெல்லாம் நம்ம விஷம் கொண்ட உயிரினங்களை பற்றி பேசுகிறோமோ அப்பெல்லாம் பாம்புகள் குறுக்க அந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி உள்ளே வந்து சேர்ந்துருக்கும். அந்த வகையில் கராயத்துங்கிற பாம்பிடங்கள் தான் கடலில் வாழ்கிற மாதிரி பரிணமிச்சிருக்கு. இவைகளில் மொத்தம் 12 வகை இருக்குது. அதுங்களில் ப்ளூ கராயத்துங்கிற ஒரு பாம்பினம்தான் அதிக விஷத்தன்மை கொண்டது. இவைகளோட உடம்புல கருப்பு நீளம் இல்லைன்னா கருப்பு மஞ்சள்ங்கிற பேண்ட்ஸ் இருக்கும். இவைகளோட விஷத்தில் நியூரோடாக்ஸுங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது ரத்தத்தோட கலந்த உடனே நரம்பு மண்டலத்தை பாதித்து 2 மணி நேரத்தில் ஹார்ட் பீட்டை நிறுத்திடும். இவைகளால் ஒரு கடியில் 10 மில்லிகிராம் வரையும் விஷத்தை செலுத்த முடியும். ஆனால் ஒரு நல்லா வளர்ந்த மனுஷனை கொள்றதுக்கு 2-3 மில்லிகிராமே போதுமானது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இவைகளுக்கும் மனிதர்களுக்கு இடையான சந்திப்பு ரொம்ப ரேராக தான் நடக்கும். 4வது இடத்துல இருக்கிறது ரொம்பவே பயங்கரமான ஸ்டோன் ஃபிஷ். இவைகளை பற்றி நம்ம நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். இவைகள் பார்க்கறதுக்கு ஹாரர் படத்தில் வர கற்பனை மான்ஸ்டர்ஸ் மாதிரியே இருக்கும். இவைகளோட உருவத்தை விட அதுகளோட விஷம்
ரொம்ப கொடூரமானது. பெரும்பாலான மீன்கள் மாதிரி இல்லாமல் இதுங்க கடலோட தரைப்பகுதியில் தவழ்ந்து தான் போகும். வேட்டையாடும் போது இவைகள் தங்களோட உடம்பை மண்ணுக்கடியில் மறைச்சோ இல்லை சுற்றி இருக்க பவளப்பாறைகளில் கச்சிதமாக ஒளிஞ்சோ வேட்டையாடும். இவைகளோட பாசி படிஞ்ச பாறை மாதிரி இருக்க உடம்பு ஒரு தடவை பவளப்பாறைகளில் பிளண்ட் ஆயிடுச்சுன்னா இவைகள் இருக்க இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆச்சரியப்படுத்துற உண்மை என்னன்னா, இவைகளால தண்ணி இல்லாம காத்துல இருக்க ஈரப்பதத்தை மட்டுமே வச்சு 24 மணி நேரம் உயிர் வாழ முடியும். சில நேரங்கள்ல கடல் அலைகள் பின்வாங்கும் போது இவைகள் பாறைகளோட ஒட்டி கடற்கரையிலே தங்கிடுது. அந்த சமயத்தில் தான் மனிதர்கள் இவைகள் மேலே தெரியாமல் காலை வச்சிடறாங்க. இவைகள் முதுகில் இருக்கக்கூடிய அந்த முள் மாதிரியான ஊசி டைரக்டாக அவங்களோட வெனம் கிளாண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அவங்களோட முள்ளெல்லாம் எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும்னா, ஒரு செருப்பையை தொலைச்சிட்டு போகிற அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். அதுங்க மேலே நம்மளோட கால் பட்டுச்சுன்னா அது வெரிக்கோடாக்சின் பிடிஎக்ஸுங்கிற விஷத்தை நம்ம உடம்புல செலுத்திடும். கொட்டுப்பட்ட உடனே அந்த இடத்த சுற்றி பெருசாக வீங்கிரும். தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கலனா 20 நிமிஷத்தில் மரணம் நிச்சயம். இது ரொம்ப ஆபத்தான மீன் நீங்கள் நினச்சா, தேர்ட் பிளேஸில் இருக்க கோன்சிலன்ஸை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுங்கெல்லாம் பார்க்குறதுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லாத நத்தைகள் நகர்ந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இதே நினப்பில் தான் மீன்கள்லாம் அது கிட்ட போகுது. ஆனால் போன மீன்கள் திரும்பி வராது. யாரை கிட்ட வந்த உடனே இந்த ஆபத்தே இல்லாத நத்தைகள்லாம் தங்களோட கொடூரமான சுயரூபத்தை காட்டுது. அதுங்களோட மறைஞ்சிருக்க கொடுக்கு வெளியே வந்து கண்ணு மிக்கிற நேரத்தில் விஷத்தை செலுத்தி கொலை செய்யுது. இவைகளோட விஷத்தில் பாம்பு விஷத்தில் பார்த்த மாதிரியே நியூரோடாக்சின் இருக்குது. இது இறையோட நரம்பு மண்டலத்தை தாக்கி அதுங்களை பேரலைஸ் ஆக்குது. அதுக்கப்புறம் அதுங்களோட பெரிய வேக்யூம் கிளீனர் மாதிரி இருக்க வாய் இறையை மொத்தமாக விழுங்கிடுது. இங்கே எதுவுமே மிச்சமாகாது. இதுவே மனிதர்கள் விஷயத்தில் கொட்டு வாங்கின ஒரு மணி நேரத்துக்குள்ளே சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கலன்னா கடுமையான வலியோட மரணம் நிச்சயம். இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, கடற்கரையில் சங்கெடுக்கிற ஆர்வ கோளாறுல இவைகளை தொட்டா சங்கு நிச்சயம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது ப்ளூரிங் ஆக்டபஸ். இவைகள் அதிகபட்சமாகவே ஒரு கிரிக்கெட் பால் சைஸ் அளவு தான் வளரும். ஆனால் இவைகளோட விஷம் ரொம்ப கொடூரமானது. நம்ம பஃபர் ஃபிஷ்ல பார்த்த ரெட்டடோடாக்சின் டிடிஎக்ஸுங்கிற வெனம் இவைகள்கிட்டே இருக்கு. இவைகள் எடுத்த உடனே விஷத்தை செலுத்திடாது. இவைகள்கிட்ட ரெண்டு வகையான வெனம் இருக்கு. ஒன்று மற்ற ஆக்டபஸ்ல பார்க்குற மாதிரி ப்ளூயிங்கை தெளிக்கிறது. ரெண்டாவது சைனடை விட 1200 மடங்கு சக்தி வாய்ந்த ரெட்டடோடாக்சின்ங்கிற வெனமு. இந்த ப்ளூயிங் பிரெடேட்டர்ஸ்க்கு வெறும் கண்ணெரிச்சலை மட்டும்தான் ஏற்படுத்தும். அந்த சமயத்தை யூஸ் பண்ணி அவைகள் தப்பிச்சிடும். செகண்ட் வெனமை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்பனன்ஸுக்கு அவைகளோட பிரைட்டான கலர்ஸில் ப்ளூரிங்ஸை காட்டி வார்னிங் கொடுக்கும். அதையும் மீறி கிட்ட போனால் பிரெடேட்டர்ஸ்க்கு இறப்பு நிச்சயம். ஆனால் இவைகளை கூட மனுஷங்க விட்டு வைக்கிறது இல்லை. இவைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கனால இவைகளை பிடிச்சிட்டு போய் விற்கிறாங்க. இதோட விஷத்தை பற்றி தெரியாத கஸ்டமர்ஸ் இதை வாங்கிட்டு போய் அவைகள் கிட்ட கடிப்பட்ட இறந்த ரெக்கார்ட்ஸும் நிறைய இருக்கு. சாவு சாவம்ல செத்த போயில, நீ நீ நாமா இருந்தா ஒழுங்கு எனக்கு பத்தி நீ சாவம்ல செத்த போயில. நம்பர் ஒன் இடத்த பிடிச்சிருக்காது யாருன்னா, ரொம்பவே ஆபத்தான அதே சமயத்துல விசித்திரமான பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ். ஜெல்லிஃபிஷ் எல்லாம் ஒரு விசித்திரமான உயிரினங்கள் தான் சொல்லணும். ஏன்னா இவைகளுக்கு மூளை, நரம்புகள், ரத்தம், இதையொன்று எந்த ஒரு உறுப்புகளுமே கிடையாது. நீங்கள் கேட்கலாம், இவைகள்லாம் இல்லாமல் இதை எப்படி உயிர் வாழுதுன்னு. இவைகளோட ஒவ்வொரு டென்டக்கல்ஸ்லையும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய நரம்புகள் இருக்குது. அது மூலமாக அவைகள் இறையை பிடிக்கிறது, விஷத்தை செலுத்துறது, உப்புத்தன்மையை தெரிஞ்சுக்கிறது, சாப்பிட்ட இறையை டைஜஸ்ட் பண்ணுறது, இன்னும் எல்லாத்தையும் செஞ்சுக்கும். இதனால் அவைகளுக்கு மூளையோட தேவையும் இறைப்பையோட தேவையும் இல்லாமல் போயிடுது. ரெண்டாவது, அவைகளோட உடம்புல ரத்தமே கிடையாது, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ரத்தம் இல்லாதனால அந்த இடத்துல இதயத்துக்கும் வேலை இல்லாமல் போயிடுது. இவைகளோட டிரான்ஸ்பரண்ட்டான உடம்பு ஆழமான பகுதிகளில் ஒளிரும் தன்மை கொண்டது. இவைகள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால இவைகளை தண்ணியில் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். டைவர்ஸோ ஃபிஷர்மேனோ இவைகளை தெரியாமல் தொட்டுட்டாலோ அல்லது விழுந்துட்டாலோ இவைகள் உடனே தங்களோட விஷத்தை செலுத்திடும். கொட்டு வாங்கின உடனே தாங்க முடியாத பயங்கரமான வலி இருக்கும். 4 மணி நேரத்தில் சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கலன்னா கடிப்பட்டவங்க மாரடைப்பாலை இறந்துடுவாங்க. இந்த வீடியோலேருந்து என்ன சொல்ல வரோன்னா, அடுத்த தடவை நீங்கள் கடலில் விளையாடும் போது இவங்களை எதையாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவைகள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களையும் உங்களோட வேல்யூபிளான சஜஷன்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.